நிக்காம கூடவே தொடர்ந்து பாருங்க 24 மணி நேரமும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். ஓகே, ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு எந்த பேக் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெயை யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் பேக் எப்படி போடலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி வந்து விளக்கெண்ணெய் நம்ம ஐப்ரோ அந்த ஹேர் இருக்கு இல்லையா, இதை டார்க் பண்ணுறதுக்கு அண்ட் ஐலேஷை டார்க் பண்ணுறதுக்கு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதை யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. பட் நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போடுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கெண்ணெயில் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது. இந்த ஃபேட்டி ஆசிட் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் டிஷ்யூ இருக்கு இல்லையா, இந்த ஸ்கின் டிஷ்யூவை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நம்மளுடைய ஸ்கின்னுடைய கம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி விளக்கெண்ணெயை யூஸ் பண்ணி நம்ம பேக் ரெகுலராக போட போட மறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் விளக்கெண்ணெயை யூஸ் பண்ணி இன்றைக்கான பேக் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிற அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து மஞ்சள் கொஞ்சம் அதிகமாக தேவைனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மஞ்சள் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆல் ஓவர் த பாடியும் நீங்கள் வந்து மஞ்சள் பயன்படுத்தி குளிக்கிறதுனால உங்களுடைய ஸ்கின் வந்து ஒரு கிளியர் ஸ்கின்னாக மெயின்டைன் ஆகும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரெண்டாவதாக நம்ம ஆட் பண்ண போகிற அந்த பொருள் வந்து விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் வந்து நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த விளக்கெண்ணெயையும் மஞ்சளையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்ததான் நம்ம ஆட் பண்ண போகிற அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு. இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இது மூணுத்தையும் வந்து நல்லா பேஸ்ட் ஃபார்மேஷனில் கொண்டு வந்துடுங்க. கேஸ்டர் ஆயில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து ஃபேஸ்க்கு பேக் போடும்போது அந்த பேக்கை வந்து ரொம்ப திக்காக வந்து எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் லிக்விட் ஃபார்ம்லேயே வந்து அந்த பேக்கை வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது ட்ரை ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், சீக்கிரம் ட்ரை ஆகாது. உங்கள் ஃபேஸில் வந்து அந்த பேக் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அப்படின்னா அதோட அந்த ஃபுல் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அளவுக்கு அதிகமாகவும் அந்த பேக்கை நீங்கள் ஃபேஸில் வச்சுக்கக்கூடாது. ஸோ நான் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பேஸ் ஃபார்மேஷனுக்கு கொண்டு வந்துட்டேன். இந்த பேக்கை வந்து நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷனில் உங்களுடைய கைகளை வச்சு மசாஜ் கொடுங்க. இந்த மசாஜ் ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேக் வந்து ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடுங்க, தானாக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நார்மல் வாட்டரில் இல்லைனா மிதமான சுடுதண்ணியில் உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இந்த பேக்கை வாரத்தில் 3 முறை நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த பேக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பேக்கோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், உங்ககிட்டேருந்து பய சொல்லிட்டு கிளம்புறது சுபாஷினி. சின்ன வயசுலேருந்தே ஐ யூஸ் டு கிராஸ்ப் இந்த ஃபிலிம் மியூசிக்லாம் வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போதே ஐ ஸ்டார்டட் சிங்கிங் டாய்லெட்ஸில்,